Hi, welcome to Kala's Kitchen. இன்னைக்கு நம்ம கோல்டன் பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில். இதுக்கு தேவையானது வந்து பன்னீர், சீஸ், அப்புறமா வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பன்னீர் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்க போகிறோம். நல்லா துருவிக்கோங்க, ஒரு கிரேட்டர் வச்சுக்கிட்டு. நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவிக்கிட்டால் தான் இப்போ நம்ம பன்னீர் வந்து வெங்காயத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நடுவில் சீஸ் வச்சு மறுபடியும் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி அது வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் ஸ்லைசரில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. பன்னீர் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பன்னீர் துருவி வச்சதில் நாம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கோரியாண்டர் பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வெங்காயத்தை நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிலது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸும் சரி, நம்ம இந்த வெங்காயத்தை ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஸ்டஃப் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சிலது வந்து வெங்காயத்தில் ஸ்டஃப் பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறேன். சிலது வந்து பால்ஸ் மாதிரி, கோல்டன் சீஸ் பன்னீர் பால்ஸ் மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு அவுட்டர் கோட்டிங்காக நம்ம மைதா எடுத்துக்கிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட், பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இல்லை. இப்போ நம்ம பன்னீர் வந்து துருவி வச்சது இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பன்னீர் லேயர் ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் பன்னீர், நடுவில் சீஸு, வெங்காய ஸ்டஃபிங்கில் இப்போ நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த வெங்காய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸு, அவுட்டர் லேயர் கோட்டிங்காக எடுத்திருக்கேன். நம்ம மைதாவில் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு, பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமே ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இது கூட சேர்த்து கோல்டன் பன்னீர் சீஸ் பால்ஸ் கூட பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அது வந்து இருக்கிற பன்னீரில் எல்லாம் எடுத்து போட்டுடுங்க. கூடவே சீஸ் கூட ஸ்டஃப் பண்ணி, சீஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சிக்க போகிறோம். பாருங்கள், நடுவில் சீஸ் வச்சுட்டு இப்போ இது ரவுண்டாக பாலாக நம்ம பிடிக்க போகிறோம். ரவுண்டாக உருண்டையாக இது கூட பிடிச்சிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வெங்காய டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷில். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்துலேயும் அப்புறம் பன்னீர் சீஸ் பால்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லி இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள், பன்னீர் மிக்ஸ், மைதா மிக்சரில் இதெல்லாம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கோட் பண்ணுறோம் நல்லா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம், மைதாலையும் பிரெட் க்ரம்ஸ்லேயும்.
அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நாம் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணணும் இதை. வெங்காயம் வந்து நம்ம டிப் பண்ணால் ரொம்ப ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும், அதனால லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நான் ஜஸ்ட் கோட்டிங் தரேன். வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்ததுனால என்ன ஸ்நாக் பண்ணுறதுன்னு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மேலே வந்து மைதா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒன்றுன்னா நாம் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் வந்து பால்ஸ் பொரிச்சு எடுத்துக்கிறேன். சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட்டாக கோல்டன் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 minutes வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப குக்காக தேவையில்லை. ஜஸ்ட் சூடான எண்ணெயில் போட்டவுடனே உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாம் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது வெஜ் கோலா உருண்டை மாதிரியே இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பனீர் சீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ ஆனியன் ஸ்டஃப் பண்ணது வந்து நாம் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு 2 to 3 minutes இருந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஒரு நல்ல அருமையான ஸ்நாக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.